அறிவாக்கம் டிவி நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவில் ரகசியம் என்று பலரும் பல விஷயங்களை கூறி வரும் நிலையில், அந்த கோவிலில் இருக்கும் அறிவியல், பொறியியல், புவியியல், கணிதவியல், மருத்துவவியல் குறித்த ஆச்சரியங்களின் சில தகவல்கள் பற்றின பதிவுதான் இது. தற்போது தலைமுறையினர் போலல்லாமல் நம் முன்னோர்கள் உணவு பழக்கம், உடல் பழக்கம், உயிர் பழக்கம், அறிவு பழக்கம் மற்றும் கலைப்பழக்கம் என எல்லா செயல்களும் ஒரு தெளிவான சிந்தனையை நோக்கியே பயணித்துள்ளனர். இதற்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்களை எடுத்துக்காட்டாக அமையும். அதன் முக்கிய 10 அதிசயம் பற்றி பார்ப்போம். முதலாவது, இந்த கோவில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதியே என்று கூறப்படுகிறது. சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மேக்னட்டிக் இக்வேட்டர். இரண்டாவது, பஞ்சபூத கோவில்களில் ஆகாயத்தை குறிக்கும் திலை நடராஜர் ஆலயம், காற்றை குறிக்கும் காலஹஸ்தி ஆலயம், நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் சரியாக ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது. இன்று கூகுள் மேப் உதவியுடன் நாம் வானத்தின் மேல் இருந்து பார்ப்பதை போன்று பார்த்தால் மட்டுமே விளங்கும் இந்த துல்லியம் அன்றைக்கு கணிக்கப்பட்டது ஒரு பொறியியல், புவியியல் மற்றும் வானவியலின் உச்சக்கட்ட அதிசயம். மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோவிலில் 9 நுழைவுவாள்களும் மனித உடலில் இருக்கும் 9 வாள்களை குறிக்கின்றது. 4, விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை 21,600 தகத்தகடுகளை கொண்டு வேயப்பட்டுள்ளது. இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 தடவைகள் சுவாசிக்கிறான் என்பதை குறிக்கின்றது. 5, இந்த 21,600 தகடுகளை வேய 72,000 தங்க ஆணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 72,000 என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றது. இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்ப்பவையும் அடங்கும். 6, திருமந்திரத்தில் திருமூலர். மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே என்று கூறுகிறார். அதாவது, மனிதன் வடிவில் சிவலிங்கம், அதுவே சிதம்பரம், அதுவே சதாசிவம், அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை குறிக்கின்றது. 7, பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும். இந்த இடத்தை அடைய 5 படிகள் ஏற வேண்டும். இந்த படிகளை பஞ்சாட்சரப்படி என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது சிவாய நம என்ற 5 எழுத்தே அது. கனகசபை பிற கோவில்களில் இருப்பது போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகின்றது. இந்த கனகசபையை தாங்க 4 தூண்கள் உள்ளன. இது 4 வேதங்களை குறிக்கின்றது. 8, பொன்னம்பலத்தில் 28 தூண்கள் உள்ளன. இவை 28 அகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிகளையும் குறிக்கின்றன. இந்த 28 தூண்களும் 64 மேற்பலகைகளை கொண்டுள்ளது. பீம் இது 64 கலைகளை குறிக்கின்றது. இதன் குறுக்கே செல்லும் பல பலகைகள் கிராஸ் பீம்ஸ். மனித உடலில் ஓடும் பல இரத்த நாணயங்களை குறிக்கின்றது. 9, பொற்கூரையின் மேல் இருக்கும் 9 கலசங்கள் 9 வகையான சக்தியை குறிக்கின்றது. அர்த்த மண்டபத்தின் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிக்கின்றது. 10, சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் காஸ்மிக் டான்ஸ் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகின்றது. நன்றி. இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.